கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு டாஸ்மாக் கடைகளில் பாதுகாப்பின்றி மது விற்பனை செய்யப்படுவதால் கொரோனா பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வருகின்ற நிலையில் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்தி வருகிறது. தமிழகத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடைகள் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, குளச்சல், மார்த்தாண்டம், களியக்காவிளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு டாஸ்மாக் கடைகளில் சமூக இடைவெளி மற்றும் எவ்வித பாதுகாப்பும் இன்றி மது பிரியர்கள் அதிகமாக ஒரே சமயம் கூடுவதால் கொரோனா தொற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர்.